உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏய், நீ எதுக்குடி இவங்களை வர சொன்ன? இதுவரைக்கும் இவங்க எனக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா? நீங்க எங்கதான் இருக்கீங்களா? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீங்களும் தமிழும் இல்லாம நான் நிம்மதியாவே இல்ல பாரதி. என் வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு உன் ஃப்ரெண்ட வச்சு என் ஃப்ரெண்ட் வாழ்க்கையை கெடுத்துட்டல்ல பாரதி. சத்தியமா இல்ல, அழகு ரொம்ப நல்லவன். உன்னை தவிர இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தான். பாரதி, இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வெளியே போ சொல்லு. பாரதி, இவங்க ரெண்டு பேரையும் வெளியே போ சொல்லு. இவங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கு தெரியுது. ஏ, நேர்த்தரே, சும்மா விட்டா பேச போற? ஏதோ என் மேல தப்பா இருக்கறனால அமைதியா இருக்க, புரியுதா? ஏய், இல்லனா என்ன பண்ணுவ? ஏய், என்னடி பேசுற? என்ன? ஏய், மாப்ள, பொறுமையா பேசுக. காலையில இருந்து கண்டதெல்லாம் பேசுறடா. எத்தனை நேரம் அமைதியா இருக்கிறது நானு? இதெல்லாம் உனக்கு சித்திரவதையே இல்ல. இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதுதான் சித்திரவதையே. அதனாலதான் நானே வழிய வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி உனக்கு கல்யாணமும் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் உன்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியாது. ஓ, கதை இப்படி போகுதா? அதான பார்த்தேன், உடுக்கே இல்லாம கோடாங்கி சாமி ஆடுது. பாத்தியாடா, பாத்தீங்களா? என்ன பழி வாங்குறத என்ன கல்யாணம் பண்ணாலும் உன் தலையில நீ ஏன் மண்ணை வாரி போட்டுக்கிட்டா நான் என்ன பண்றது? இவகிட்ட எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாதுற. நீ கிளம்பி வா. நான் மட்டும் இல்ல, நீ இருக்கிற இடத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாதுல. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. கிளம்பி வரல பாரதி, என்ன அனுப்பி வச்சதே எனக்குள்ள இருக்கிற வாசம். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பமாவது கொடுங்க. எதுக்கு திரும்ப என்னை ஏமாத்தி பைத்தியக்காரி ஆக்கறது கேக்குறீங்களா? தூக்கு தண்டனை கைதிக்கு கூட அவனோட கடைசி ஆசை என்னன்னு கேக்கறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. நீங்க எனக்கு அது கூட தர மாட்டேங்கிறீங்களே. வாவ், நல்லா நடிக்கிறீங்க ஆதி, சூப்பரா நடிக்கிறீங்க. ஆனா உங்க நடிப்பை பாராட்டி என்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீங்க எந்த ஊர்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆனா நான் ஏன் இங்க வந்திருக்கேன்? என் நிம்மதியை கேட்கதானே வந்திருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? உலகத்திலேயே கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க நிம்மதியை கெடுக்கிறது தான். அததான் நீங்க அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் உங்க நிம்மதியையும் கெடுத்து என் நிம்மதியையும் கெடுத்துட்டு இருக்கீங்க. அப்படியே இருக்கட்டும். என்னை ஏமாத்தின உங்களுக்கும் உங்ககிட்ட ஏமாந்த பாவத்துக்கு எனக்கும் நினைக்கிறான். அந்த இயற்கையும் அப்படிதான் நினைக்குது. நினைக்கல, இன்னொன்னு சொல்றேன், நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி ஒண்ணு சேர்ந்துடலாங்கிற பகல் கனவை கலைச்சிட்டு உங்க ஃப்ரெண்டு வாழ்க்கை நல்லா இருக்க ஏதாவது பண்ண முடிஞ்சா அதை பண்ணுங்க. இல்லனா என் வாழ்க்கையை கெடுத்த மாதிரி அவர் வாழ்க்கையும் கெடுத்துட்டு கிளம்புங்க. நீங்க பேசுன எதுவுமே என் காதல் வரல.
ஏன்னா என் இதயம் என்கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. அதை என்ன சொன்னச்சுன்னு நான் சொல்றேன், கேளுங்க. என்னைக்கு இருந்தாலும் பாரதி தான் என் பொண்டாட்டி, தமிழ் தான் என் பொண்ணு. நம்ம மூணு பேருக்கு நடுவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது சரியாயிடும் சொல்லுது. கூடிய சீக்கிரமே நம்ம மூணு பேரும் ஒன்று சேருவோம் பாரதி, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல் உண்மை, அந்த காதல் இது எல்லாத்தையும் சரி பண்ணும். என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு என்ன தேடி வருவீங்க, அது வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். தமிழ், அப்போ நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? தமிழ் சொல்லுங்க, தமிழ் பேச மாட்டீங்களா? சொல்லுங்க தமிழ், உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்கிட்ட பேசுவீங்களா மாட்டீங்களா? பேச மாட்டேன். நான் கூட அன்னைக்கு உங்க அம்மா இருந்ததுனால தான் என்கிட்ட பேசாம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. அதான் தெரிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களை அவளுக்கு பிடிக்காது. உங்ககிட்ட அவ பேச மாட்டான், ஏன்னா அவ ஏன் பொண்ணு. இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. கிளம்புறேன் இப்போ, இங்க இருந்து நான் கிளம்புறேன். ஆனா உங்களை விட்டு கண்டிப்பா நான் கிளம்ப மாட்டேன். இந்த ஊரை விட்டு நான் போகும்போது நீங்க, நான், தமிழ் மூணு பேரும் சேர்ந்துதான் போவோம். எங்களை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? உங்க தொல்லை இல்லாம இங்க வந்து நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன். தயவு செஞ்சு விட்டுருங்க பிளீஸ். முடியாதுங்க, உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான், நான் என் உயிரை விட்டுட்டு பொணமா இருக்கிறதும் ஒண்ணுதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஒரு நாள் தமிழியா நெஞ்சிலையும் நீங்க என் மடியிலையும் படுத்திருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க. நமக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் கோபத்துல நீங்களே என்னை விட்டு போனாலும் திரும்ப என்னை தேடி வந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னீங்கல்ல. எனக்கு அப்ப பைத்தியம் பிடிச்சிருந்தது, அதனால அப்படி பேசிருப்பேன். ஆனா இப்ப நான் தெளிவா இருக்கேன். இப்ப நீங்க தெளிவா இல்ல பாரதி. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே உங்க நிதானமும் தெளிவும் தான். அந்த நிதானம் இப்ப உங்ககிட்ட இல்லை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.